வந்தும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருப்பேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி மண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கடையில் என்ன ரொட்டீன் பிளாக் நடக்குது, என்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் கடை பேக் கேமராவில் காட்டுறேன். நான் வந்துட்டு அந்த விளக்கு பொருத்திட்டு பத்து குச்சி பொருத்திட்டு கடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். வசதி இன்னும் தூங்கலை. பாப்பா வந்து ஒரு 11 மணிக்கு தான் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் பாப்பாவை தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் மட்டும் போட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதோட ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து காலையில் வந்தோடனே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறதில்ல, துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஓடியாந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த நூல் பாக்ஸை எடுக்காதுன்னு சொன்னாலும் பாப்பா கேட்க போகிறது கிடையாது. அதை போய் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா வேலையே பாப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் கொட்டுறதும் நான் அடிக்க வைக்கிறதும் அவள் கொட்டுறதும் நான் அடிக்க வைக்கிறது இதே தான் அன்னைக்கு ஃபுல் டே போகுது. மார்னிங் ஒரு 10:00 வந்திருந்தேன். 10:00 வந்துட்டு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போதே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் என்ன சொல்கிறது, பாப்பா சேட்டை தான் தாங்கவே முடியல. இன்னைக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தான் மாடல் ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன் நான் இவ்வளோ டல்லாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு நான் இதோட ஒரு 6வது டைம் 7வது டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒன்று வாய்ஸ் பேசும்போது பாப்பா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா யாராவது கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க, இல்லைன்னா வாய்ஸ் நான் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி மாடல் ப்ளவுஸ். நான் ஆல்ரெடி அளவுலாம் குறித்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த சாரீ கொடுத்தவங்க வந்து கன்சியூவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இல்லை சிஸ் எனக்கு வந்து பழைய எந்த ப்ளவுஸுமே செட் ஆகலை, புதுசாக நீங்கள் வந்து அளவெடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பேட்டர்ன்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனிங்லேயே போட்டு கட் பண்ணுங்கள். இல்லை சிஸ் நான் அளவெடுத்து தான் தைக்கிறேன் அப்படின்னா பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்டோ இல்லை சார்ட்டோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் கொஞ்சம் தப்பாயிடுச்சுனாலும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும், ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து நார்மல் பீஸ் மெட்டீரியலாக இருந்தால் கூட போ, நம்ம காசு போனால் போயிட்டு போகுது, நம்ம தப்பு தான், அதனால் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வாங்கி கூட கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம்னு நினைப்போம். சாரியோட ப்ளவுஸுங்கும் போது நம்ம அந்த ப்ளவுஸை போய் தர முடியாது, அதே மாதிரி கிளாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் கிளாத் மெட்டீரியல் மாறினாலும் ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் இல்லை ஒரு சாரியோட ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பார்த்து தைங்க. நான்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் ஓரளவுக்கு இல்லை இந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணோம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஃபேன் மேலே போட்டதுனால அந்த கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால பறந்துக்கிட்டே இருக்குது. கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே போதும் போதும்னு ஆயிடுது. இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுத்து 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது, 2 வீக்ஸ் ஆகுது. ஆனால் தீபாவளிக்கு தான் கேட்டிருந்தாங்க, அவங்க கன்சியூவாக இருக்கிறாங்க. சரி தீபாவளிக்குன்னு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் கடைசி நேரத்தில் கஸ்டமர்ஸ்லாம் வந்து ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சான்னு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் வந்து முன்னாடியே முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு வச்சுருக்கணும், அதை ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கணும், ஒரு சுடிதார் முடிக்கணும். இதெல்லாம் முடித்தா தான் நான் வந்து தீபாவளி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு ஓரளவுக்கு தீபாவளி ஒர்க்கு வந்துச்சு. அதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி கட்டிங் பண்ணி முடிக்கணும்னாவே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நைட் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை பகலில் வந்து ஒர்க் பார்த்துட்டு நைட்டு ஒர்க் பார்த்துட்டு கடையை க்ளீன் பண்ணி விட்டு போனால் வெள்ளிக்கிழமை வந்து ஆயுத பூஜை. நம்ம வீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி ஈவினிங் எங்கள் கடைக்கு பூஜை போட வந்துடலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்கிறேன். நைட் ஒர்க் செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்லாம் முடியும். ஆனால் இப்போலாம் முன்ன மாதிரிலாம் நைட்லாம் என்னால் முழிக்க முடியலங்க. அது ஏன்னு தெரில, என்னோடய சோம்பேறித்தனமா இல்லை என்னென்னு தெரில. நான் வேணால் ஆரி ஒர்க் வேணும், ஒரு ப்ளவுஸ்க்கு போட வேண்டியது இருக்குது, கடைக்கே கொண்டு வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக உட்காந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். என்னோடய ஆரி ஸ்டாண்ட் வேணால் கொஞ்சம் மக்கர் பண்ணுது, அதை வேணால் ஆர்டர் போட்டு வாங்கினா அது எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில, வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை இருக்கிற ஸ்டாண்டை வச்சே ஆரி ஒர்க் போட்டுடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து கடை ஒர்க் கடையோடு முடிச்சுட்டு போயிடணும், வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா வீட்டுக்கு கொண்டு போயிட்டா வீட்டு வேலை கடை வேலை இதெல்லாம் குழப்புற மாதிரி இருக்குது, எனக்கு பர்சனலாக அப்படி தோணுது. கடையிலேயே முடிச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க்கும் நான் 1 டே நைட்டு உட்காந்தானா முடிச்சிருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுதுங்க, நான் ஒரு
ஒன் இயர் பேக்கு நான் ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போலாம் பண்ணுறதே இல்லை. இப்போ தான் நான் தீபாவளிக்காக திருப்பி ஆரி ஒர்க் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து 999 வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கும் வேணால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை என்ன இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்ணுவேன். தீபாவளிக்கு நீங்கள் எதாவது ஸ்டிச்சிங் பண்ணணும், உங்களுக்கு நான் சீக்கிரம் அர்ஜென்ட்டாக தைச்சு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ஸ்டாவில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்ணுறேன். அந்த பிளவுஸை கட் பண்ணுறது என்னன்னு தெரியலங்க, அன்றைக்கி டே ஃபுல்லுமே அந்த பிளவுஸே எனக்கு முடிஞ்சிருச்சு. கை பேக் சைடு இது ரெண்டு மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணேன். பேட்டர்ன் போட்டு அப்புறம் பேட்டர்ன் போட்டதை லைனிங்கில் கட் பண்ணி, லைனிங் கட் பண்ணதை மெயின் கிளாத்தில் கட் பண்ணி, கையும் அப்புறம் பேக் சைடும் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. அதுவே பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு. அதில் வேணால் பேக் சைடு ஒரு மிஸ்டேக் தானே பண்ணிட்டேன்னா அந்த கேன்வாஸ் வச்சு திருப்புறதில்ல, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கேன்வாஸ் வச்சு திருப்பியப்பா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாப்பா வேணா அன்னைக்கு சேட்டை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க இருக்கிற நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கிறீங்க, உங்களுக்கும் என்னோடய பாப்பா வயசில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும். இந்த கரை வந்து சரி தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, இல்லை கரையை வச்சு பேட்டர்ன் போட்டாவே நல்லா இருக்குமே, ஆனால் இது வந்து ஒரு மைல்டு கலர் மாதிரி தான், கொஞ்சம் டார்க் கலர், கொஞ்சம் பிரைட் கலர்லாம் கிடையாது, மைல்டு கலர் தான். ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு, கை மட்டும்தான் முடிச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே டீ குடிச்சு தலைவலி வேணா அதிகமாயிடுச்சு, அதுக்குள்ளே டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கை இது மாதிரி தான் டிசைனிங் பண்ணியிருக்கிறேன். ஒரு வி ஷேப்பில் வந்து ப்ளீட்டட் மாடல் பஃப் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, கஸ்டமருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் போதும், எனக்கு ரொம்ப கிராண்டாலாம் வேணாம் சார், ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடையை வந்து கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்குறாங்க பாப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கூட என் பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லா நூல் பாக்ஸையும் கீழே போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு, ஏதாவது டிப்ஸ் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு உண்மையாலுமே தெரில. அவளை தூங்க வச்சாலும் 1 hour மேலே தூங்க மாட்டேக்கிறா. இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பாப்பா பாப்பா பாப்பாவோட விஷயமாக தான் பேசிகிட்டு இருக்க, தெரில அவ்வளோ ஒரு ஆவடி பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோ வேணால் நான் இதோட 7th டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது. பைப்பிங்லாம் இன்வெசிபிள் பைப்பிங்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் கேன்வாஸ் ரெடி பண்ணி, கேன்வாஸ் கட் பண்ணி கழுத்து ஷேப்புக்கு கட் பண்ணி, அதுக்கப்புறம் இதை தான் ஃபினிஷிங் பண்ணி முடித்தேன். ஃபைனலாக கை ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு இதெல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் ஜாயின் பண்ணும். டாடா வைவன் எக்ஸ் யூஸ் பண்ணி வந்து மீட் பண்ணுறேன். பாய்.